திருத்தூதர் பணிகள் முன்னுரை ஆசிரியர் திருத்தூதர் பணிகள் என்னும் நூல் லூக்கார் நற்செய்தி நூலின் தொடர்ச்சியான இரண்டாவது பகுதி அதாவது ஒன்றாம் அதிகாரம் ஒன்றாம் இறைவார்த்தை ஆகவே மூன்றாவது நற்செய்தி நூலின் ஆசிரியரே இந்நூலின் ஆசிரியர் என்னும் மரபு எல்லோராலும் ஏற்றுக்கொள்ளப்படுகிறது இந்நூலின் பிந்தைய பகுதியில் ஆசிரியர் தாமே கண்ட நிகழ்ச்சிகளை தொகுத்து வழங்குவதாக எழுதுகிறார் நாங்கள் பயணம் செய்தோம் நாங்கள் தங்கியிருந்தோம் நாங்கள் போதித்தோம் போன்ற பகுதிகள் இந்நூலின் ஆசிரியர் பவுலின் உடன் பணியாளர் என்பதை சுட்டிக்காட்டுகின்றன குறிப்பு ஆசிரியரைப் பற்றிய பிற குறிப்புகளை லூக்கா நற்செய்தி நூல் முன்னுரையில் காண்க சூழல் கிறிஸ்துவோ அவர் வழியை பின்பற்றுபவர்களோ ரோமே அரசுக்கு எதிராக குற்றம் எதுவும் செய்யாதவர்கள் என பிற இனத்தாருக்கு திருத்தூதராக தெரிந்து கொள்ளப்பட்ட பவுல் யூதருக்கு எதிராக பெரும் தவறு ஒன்றும் செய்யவில்லை என்று எடுத்துரைக்கவும் இந்நூலை ஆசிரியர் எழுதுகிறார் இச்சூழலில் நற்செய்தி பணியும் இறைவார்த்தை போதனையும் சிறைப்படம் பெறுகின்றன ஆவியார் துணையுடன் கடவுளது மீட்பு திட்டத்துக்கு சான்று பகிர்வது திருச்சபின் கடமை என்பது தெளிவாகிறது திருத்தூதர்கள் குறிப்பாக பேருவும் பவுலும் எவ்வாறு திருத்தொண்டாட்டினர் என்பது விளக்கமாக எடுத்துரைக்கப்படுகிறது பவுல் ரோமையில் சான்று பகிர்ந்து கொண்டிருப்பதே நூலின் முடிவுரையாக அமைகின்றது உள்ளடக்கம் உங்களிடம் வரும்போது நீங்கள் கடவுளது வல்லமை பெற்று எருசலேமிலும் யூதேயா சமாரியா முழுவதிலும் உலகின் கடையில்லை வரைக்கும் எனக்கு சாட்சிகளாயிருப்பீர்கள் அதாவது ஒன்றாம் அதிகாரம் எட்டாம் இறைவார்த்தை என்னும் உயிர்த்தெழுந்த ஆண்டவன் கூற்று இந்நூலுக்கு மைய செய்தியாக அமைகின்றது யூதரும் சமாரியரும் கிரேக்கரும் பிற இனத்தவரும் தூய ஆவியால் ஆட்கொள்ளப்பட்டு ஆண்டவின் சாட்சிகளாகின்றனர் இறைவார்த்தை பணி வளர்ந்து பெருக எங்கும் திருச்சபைகள் நிறுவப்படுகின்றன எனவே இந்நூலை தூய ஆவியின் பணிகள் எனவும் அழைக்கலாம் பேதுரு சேவான் பவுல் ஆகியோரின் அருளுரைகள் இயேசு கிறிஸ்துவை பற்றிய கிறிஸ்தியல் விளக்கங்களை அளிக்கின்றன பேதுரு பவுல் ஆகியோரின் மனமாற்ற அனுபவங்களும் எருசலிம் சங்கமும் உலகெங்கும் உருவாகும் பொதுவான திருச்சபைக்கு வித்திடுகின்றன கிறிஸ்தவர்களை பற்றி தொகுத்துக் குறிமிடங்களில் நட்புறவு அப்பம்பெடுதல் இறை வேண்டல் சான்று பகர்தல் தொண்டாற்றுதல் அன்பு பகிர்வு போன்றவற்றை சீடர்களின் தனித்தன்மைகளாக இந்நூல் எடுத்துக்காட்டுகின்றது அமைப்பு ஒன்று முன்னுரை அதாவது விண்ணேற்றம் இரண்டு எருசலேமில் சான்று பகர்தல் மூன்று யூதேயா சமாரியாவில் சான்று பகர்தல் நான்கு உலகின் கடையல்லை வரை சான்று பகர்தல்